எக்ஸ்ஐஸ் த்ரீ பாயிண்ட் ஒன்ல ஃபிஃப்த் ஃபிஃப்த்து பார்க்க போகிறோம் ஃபைன் தம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த திக்வேஷன் டூ எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் எயிட் எக்ஸ் கியூ ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ இக்வல் ஜீரோ ரெண்டு எக்ஸ்க்யூ மைனஸ் எட்டு எக்ஸ் கியூ ப்ளஸ் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு ஈக்குவல் டு ஜீரோ என்னும் சவன் பாட்டின் மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் காண்க சரியா ஸோ கொடுத்துருக்க ரூட்ஸு பைக் பைக்கோட்டாட்டிக் ஈக்குவேஷன் நான்காம் படி சவன் பாட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு எத்தனை ரூட் இருக்கும் மொத்தம் நாலு ரூட் இருக்கும் ஸோ அந்த நாலு ரூட் என்னென்ன எடுத்துக்கிறோன்னா ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் டூ எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் எயிட் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ இதை கூட கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏ எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் பி எக்ஸ் க்யூப் ப்ளஸ் சி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஈக்குவல் டு ஜீரோ இதோட கம்பேர் பண்ணுறோம் ஸோ எக்ஸ் பவர் ஃபோருக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதான் ஏ ஏ இங்கே என்ன இருக்குது எக்ஸ்பர் ஃபோருக்கு முன்னாடி டூ இருக்குது அப்போ ஏவோட வேல்யூ வந்து டூ எக்ஸ் முன்னாடி என்ன இருக்கோ அதான் பி இங்கே என்ன இருக்குது எக்ஸ் முன்னாடி மைனஸ் இருக்கு இருக்குது அப்போ பியோடய வேல்யூ மைனஸ் எட்டு எக்ஸு ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன அதான் சி எக்ஸ் முன்னாடி இங்கே ஆறு இருக்குது சியோடய வேல்யூ ஆறு கான்ஸ்டன்டேம் தான் டி டி என்ன இருக்குங்க சாரி கான்ஸ்டன்டேம் டி கிடையாது டி ப்ளஸ் இ ஜீரோ சாரி இந்த இடத்துல DX ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குதுல்ல எக்ஸ் ஸ்கொயர் ஒன்று இருக்கணும் அதுக்கப்புறம் இ இருக்கணும் ஸோ கா எக்ஸ் டேம் இங்கே இல்லை அப்படிங்கிறதுனால டீயோட வேல்யூ ஜீரோ அதேமாதிரி ஈங்கிறது கான்ஸ்டன்ட் டேம் கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்குது மைனஸ் மூணு இருக்குது சரி சம்மேஷன் ஒன்று அப்படிங்கிறது என்னென்னா கொடுத்துருக்க ரூட்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை கூட்டி எழுதிக்கணும் நம்ம எத்தனை ரூட்ஸ் இருக்குது நாலு ரூட்ஸ் இருக்குது என்னென்ன ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா ஸோ எல்லாத்தையும் கூட்டி எழுதிக்கோங்க ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா மைனஸ் பி பை ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது மைனஸ் எட்டு ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எட்டு பை ரெண்டு கேன்சல் பண்ணால் நாலு ஸோ சமேஷன் டூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு ரெண்டாக மல்டிபிள் பண்ணுறது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு காமா ப்ளஸ் ஆல்ஃபா இன்டூ டெல்டா இதே மாதிரி பீட்டா இன்ட்டு காமா பீட்டா இன்டூ டெல்டா அதே மாதிரி காமா இன்ட்டு டெல்டா சரியா இதுக்கு ஃபார்முலா என்னென்னா சிபை ஏ சரியா சிஏ சிங்கிறது ஆறு ஏங்கிறது ரெண்டு கேன்சல் பண்ணால் மூணு சம்மேஷன் த்ரீ அப்படிங்கிறது என்னென்னா மூணு மூணாக மல்டிபிள் பண்ணி எழுதுறது ஸோ இந்த நாலு ரூட்டில் மூணு மூணாக மல்டிபிள் பண்ணி எழுதுங்க ஃபஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமா அப்புறம் காமா விட்டுட்டு எழுதுங்க அப்புறம் ஆல்ஃபா விட்டுட்டு எழுதுங்க அப்புறம் பீட்டா விட்டுட்டு எழுதுங்க இல்லையா ஸோ ஆல்ஃபா பீட்டா இது இதுக்கு ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா மைனஸ் டி ஏ டிங்கிறது ஜீரோ டிவைடட் பை என்னிட்டிங் ஜீரோ தான் ஸோ சமேஷன் ஃபோர் அப்படிங்கிறது நாளையும் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கிறது ஆல்ஃபா பீட்டா காமா நாளையும் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கிறது ஸோ இதுக்கு ஃபார்ம்லாம் என்னென்னா இபைஏ இங்கிறது என்னென்னா மைனஸ் மூணு பை ரெண்டு சரியா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் அதாவது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் சரியா இப்போ ஜென்ரலாக பாருங்களேன் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி இல்லையா இதே தான் இப்போ நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி சம் ஆஃப் த ஏ பி அப்படிங்கிறது நம்மளுடைய ரூட்ஸ்னு வச்சுக்குவோம் சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ப்ளஸ் டூ ஏபி அந்த பக்கம் கொண்டு போயிடணும் அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கும் இந்த ப்ளஸ் டூ ஏபி இந்த பக்கம் வந்து என்ன ஆகும் மைனஸ் டூ ஏபியாக மாறும் இது ரெண்டு ஏபி அப்படின்னு ரெண்டு ரூட் கொடுத்துருந்தா இதே நாலு ரூட் கொடுத்துருந்தா என்ன ஃபார்முலா அப்படின்னா வழக்கம் வழக்கம்போல இந்த பக்கம் சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் எழுதிக்கோங்க ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீ டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர் ஈக்வல் டூ ஃபஸ்ட்டு ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கணும் சரியா ஹோல் ஸ்கொயர்னால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அப்புறம் டூ டைம்ஸ் மல்டிபிள் பண்ணி ரெண்டு ரெண்டாக மல்டிபிள் பண்ணி எழுதிக்கணும் ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபாகாமா ஆல்ஃபா டெல்டா பீட்டா காமா பீட்டா டெல்டா காமா டெல்டா சரியா ஈக்குவல் டு இதோட வேல்யூ தெரியும் நம்மளுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டாவோட வேல்யூ என்ன நாலு ஸோ இதோட வேல்யூ நாலு ஸ்கொயர் மைனஸ் இதோடய வேல்யூ ரெண்டு ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா ஆல்ஃபா டெல்டா பீட்டா காமா பீட்டா டெல்டா காமா டெல்டாவோட வேல்யூ என்ன மூணு சரியா ஸோ நாலு ஸ்கொயரோட வேல்யூ வந்து பதினாறு மைனஸ் ரெண்டுன்ட்டு மூணு ஆறு பதினாறில் ஆறு போனால் எவ்வளவு பத்து ஸோ மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் எவ்வளவு பத்து